தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் நக்கல் பேச்சு இந்த தலைப்புல தான் இந்த காணொலியில பேசுறோம். அதாவது பேசு தமிழா பேசு வலைவழியில தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் காமாட்சி அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து எங்கள் இனத்தை சார்ந்தவர், அத்தாங்க தெலுங்கு இனத்தை சார்ந்தவர், அவர் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசியிருந்தாரு. அதே போல தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தான் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் என்று தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் திமுரோட பேசி திராவிடர்கள் வந்து அதிகமா இருக்கும். தெலுங்கு பேசக்கூடிய திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு சரியான முறையில் விகிதாச்சார அடிப்படையில் கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லைதான். பட் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் முதலமைச்சரே எங்களோட இருக்கும்போது எதற்காக நாங்கள் அதை பற்றி கவலைப்பட. இதற்கு சமூக வலைதளத்தில் ஒரு சிலர் தங்களது கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. காவல் தெய்வம் என்ற ஒரு நண்பர் வந்து தமிழக முதல்வர் தெலுங்கர் என சான்றளித்த காமாட்சி நாயுடுவுக்கு நன்றி. குறுங்காங்குளத்தில் கோவில் கட்ட விடமாட்டும் காமாட்சி நாயுடு ஆவேசம். ஈவேரா சாதியை ஒழித்த பின்பும் அது என்ன நாயுடு பேரவை என்று தனது கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது வந்தவரையெல்லாம் வாழ வைத்த தமிழினம் என்று தமிழர்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து ஒரு அவையில திமுரோட இவர்கள் பேசுவதெல்லாம் காலக்கொடுமை. இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.